ரயில்வே துறையில் பணி வழங்க நிலத்தை லஞ்சமாக பெற்ற வழக்கில் முன்னாள் ரயில்வே அமைச்சரும் பீகார் முன்னாள் முதல்வருமான லாலு பிரசாத் யாதவ் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானார். 2004 முதல் 2009 வரை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ரயில்வே அமைச்சராக லாலு பிரசாத் யாதவ் இருந்தார். அப்போது குரூப் டி பிரிவுக்கு தற்காலிக பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்கள் லஞ்சமாக நிலங்களை கொடுத்ததை அடுத்து நிரந்தர பணியாளர்களாக பணியமர்த்தப்பட்டனர். லாலு பிரசாத் யாதவின் மனைவி ராப்ரி தேவி, மிசா பாரதி உள்ளிட்டோரின் பெயர்களில் நிலங்கள் குறைந்த விலைக்கு விற்கப்பட்டு பத்திரப்பதிவு நடைபெற்றது. இந்த ஊழலில் லாலு பிரசாத் யாதவ், ராப்ரி தேவி, மிசா பாரதி, தேஜஸ்வி யாதவ், அப்போதைய ரயில்வே பொது மேலாளர் உட்பட மொத்தம் 17 பேர் மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் மீது விசாரணை நடத்தப்பட்டு 2023 அக்டோபரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவர் மகன் தேஜஸ்வி யாதவ் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தொடர்ந்து ஆஜராக மறுத்து வந்தனர். இந்நிலையில் பட்னாவில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு மகள் மிசா பாரதியுடன் லாலு பிரசாத் யாதவ் வந்தார். அப்போது பேசிய மிசா பாரதி, அமலாக்கத்துறை விசாரணைக்கு நாங்கள் வருவது புதிதல்ல. பாஜக ஓடு செல்லாதவர்களுக்கு எல்லாம் இந்த சம்மன் வழங்கப்பட்டு வருகிறது. விசாரணை அமைப்புகள் எப்போதெல்லாம் அழைக்கிறார்களோ அப்போதெல்லாம் நாங்கள் ஒத்துழைப்பு அளித்து வருகிறோம். அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறோம். அனைத்தும் மக்கள் முன்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என மிசா பாரதி தெரிவித்தார்.